வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் பக்கத்தில் மாதா காலேஜ் இருக்குது. மாதா காலேஜுக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த வாத்து பண்ணைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைரெக்டாக வந்து கறியாக விற்கிறாங்க. இப்போது வாத்து வந்து வெயிட் கணக்கில் விற்காமல் ஒரு வாத்து வந்து 250 ரூபான்ற ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்களே வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி அதை எப்படி சமைக்கணுன்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லித்தராங்க எல்லாருக்கும். சரி, இது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நாட்டு வாத்துன்னு தான் சொல்கிறாங்க. இது எதுவுமே வந்து பிராய்லர் சிக்கன் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அவங்க எதுவும் ஃபுட்டு கொடுத்து வளர்க்கல, இன்ஜெக்ஷன் அதுவும் போடலையா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து அந்த நத்தை, இந்த மீன், நண்டு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த சிக்கன் இல்லை வாத்துலாம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அதை வளர்த்து அதை சேல் பண்ணுறவங்கக்கிட்டேயே வந்து டைரெக்டாக கேட்கலான்ருக்கேன். இப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஒரு வாத்து எவ்வளோ ரேட்ண்ணா உங்களுக்கு? இது வந்து 250 ரூபாண்ணா. இது ஒரு வாத்து? ஆமாம், இது வந்து ஒரு கிலோவுக்கு மேலே வரும். அது அதே சைஸாக இருக்குது, எப்பயுமே விற்கிறது 200 ரூபா. அது வந்து கொஞ்சம் சின்னது, மாதம் கணக்கு தான். அது 3 மாதம் கணக்கு. அது வந்து 3 மாதம்னா இது 5.5 மாதம். இது முட்டைக்கு வர பருவம். இது வந்து பண்டிகை டைமில் அது மாதிரி வரும். முட்டை வைத்த காசு அதிகம்ல, முட்டை 1000 வாத்துனா 1000 முட்டைடும். ஆமாம், தெரியுங்களா? அது அங்கே மேட்ச் இல்லைன்னா அது வரையும் கருகி தள்ளுருவாங்க. ஆமாம், அது ஒரு இருக்கா, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். திருப்பி குஞ்சு எடுப்பாங்க, திருப்பி வளர்க்கணும்ல. அப்படியே ப்ரொடக்ஷன் பண்ணினே இருந்தால் தான் அது இது உடம்புக்கு நல்லது. இது இயற்கை முறையில் நல்லா வளருது, நல்லா விவசாயத்தில் தான் மேயும். இந்த இன்ஜெக்ஷனு, இந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நாட்டுக்கோழி மாரி தான் அறுவடை பண்ணாங்கன்னா அங்கங்கே ஊர் ஊராக போயிட்டு நெச்சு அது வரைக்கும் பண்ணுவாங்க. வாத்து வந்து சூடுன்றாங்களா? இது சூடு வந்து கோழியோட இது கம்மி தானா? இது கோழி, நாட்டு கோழி இது தான். ஏன்னா கொழுப்பு அதிகம், இது கொழுப்புனால வந்து அது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். அதனால கிரேவி ஆகி தான் அந்த வயிற்றுக்கு இது கலைக்கிடும். அதை வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா சூடுன்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதனால வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது. இது எப்பவுமே டெய்லி கடை வச்சிருக்கீங்க? டெய்லியே இருக்கும், எப்பயுமே 6 to 6. இந்த மாதிரி இப்போ லாக்டவுன் என்னும் போது நம்ம போட முடியாது. கொஞ்சம் எப்பனா காயிலே வந்தாங்கன்னா ஒரு உயிரோட கொடுத்துருவோம், இல்லைன்னா மற்ற டைம்ல எப்பயுமே இருக்கும், எப்போ வேணாலும் வரலாம். அதனால தண்ணி இருக்கிற இடத்துல தான் இதை வச்சுட்டு இருக்க முடியும். இது தண்ணிக்குள்ளே வந்து வாடுறது. அதனால வந்து இப்போ 6 மணிக்கெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா முடி கிடி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம நைட்டில் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியாது. நாளைக்கு வந்து கஸ்டமருங்க வந்து ஏதாவது பாதிப்பாக கூடாது இல்ல. அதனால 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு ஏதாவது ஒரு ரகம் இருக்கா? இந்த ரகம் அந்த ரகம்ன்ற? இது வந்து 2 ரகம் இருக்குண்ணா. இது வந்து நாட்டு வாத்து. இது இது வந்து நாட்டு வாத்து. இந்த வெள்ளை கலர் வந்து அது பைலர். அது அது வேஸ்ட். இது சிக்கன் இது தான். அது சிக்கன் மாதிரி கோழி தீனி தான் போட்டு பண்ணையில் வளர்க்குது. அது இந்த தண்ணியெல்லாம் நீந்தாது. அதேமாரி நெல்லுலாம் போயிட்டு மேயாது கைனியில். இது நண்டு நத்தை எல்லாமே சாப்பிடும். நான்வெஜ் சாப்பிடும். ஆமாம், அதனால தான் அது கைனியில் வந்து சிந்தர நெல்லை தான் சாப்பிடும். அப்படின்றதுனால இது நல்லா உடம்புக்கு நல்லது, எந்த இதுவும் இல்லை. நாட்டு கோழி மாரி இது இருக்குது.
இது வந்து சேவல், இது மயில் ஏறி இருக்கும், கலர் கலராக வரும். பொட்டாத்து வந்து பார்க்க பார்க்க கத்துது இல்ல, சேவல் வந்து கத்தாது, ஊமை மாதிரி கட்டும். ஓ, கத்துட்டு போச்சா? நாங்கள் இதே பரம்பரை, எங்களுக்கு வந்து குழந்தையிலேயே இதை நாங்கள் பிரிப்போம். எங்களுக்கு தெரியும் எது போட்டால் சேவல், எது நல்லா இருந்தா பொட்டாத்து இல்லைன்னா முட்டைக்கு வர வருவோம், நல்லா கொழுப்புமலை இருக்கும். இங்கே வாத்து மட்டும் வைக்கல, இவங்க வாத்தோட முட்டையும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு முட்டையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்னு சொல்கிறாங்க. இதை நாட்டுக்கோழியோட முட்டையோட காஸ்ட்டு தான் இதுவும். இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ்லேருந்து வந்து வாங்குறாங்களாம். நான் நினச்சேன் இங்கே வந்து இந்த ரெகுலராக வாத்துக்கறி சாப்பிட்றவங்க தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து சிக்கன் சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வாத்துக்கறியும் சாப்பிட்லான்ட்டு இப்போ தான் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் சாப்பிட்ருக்கேன், பட் இப்போ சாப்பிட்ல. நான் சாப்பிட்டு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் சாப்பிட்ருக்கேன். அப்போது அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் இப்போ நான் சாப்பிட்ட தான் அது எப்படி இருக்கும்னு தெரியும். இவங்க வந்து கிலோ கணக்கில் இவங்க வந்து சேல் பண்ணலை. இவங்க ஒரு வாத்தோட ப்ரைஸ் வந்து 200லேருந்து 250க்குள்ளே தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாத்தோட காஸ்ட்டு மட்டும்தான் இவங்க சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் பேஸில் இவங்க வந்து சேல் பண்ணலை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது தான் இந்த மாதா காலேஜ். இந்த மாதா காலேஜுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த மிஷின்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வெந்நீரில் தான் அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். எல்லாமே வந்து அவங்க மேனுவலாக பண்ணுறாங்க. நார்மலாக வந்து சிக்கன் கடையில் நம்ம சிக்கன் வாங்குறப்போ அவங்க வந்து சிக்கனோட கழுத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இறந்ததுக்கப்புறமா மிஷினில் போடுவாங்க. பட் இவங்களோட ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 குடும்பம் இந்த பிஸ்னஸ் மட்டுமே நம்பி இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேயே அந்த வாத்து எல்லாமே வந்து மேய்ச்சல் போயிடுறது, அவங்க இங்கேயே தங்கியிருக்கனால அது ஃபுல்லாக டே அண்ட் நைட் இருந்து பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி லாக்டவுன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து இதை நம்பி மட்டும்தான் வாழ்க்கையை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
இவங்க இந்த மாதிரி இந்த வாத்தோட முடி எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த முடியை வந்து அவங்க நெருப்பில் வந்து தீச்சு எடுக்கிறாங்க. அந்த நெருப்பில் தீச்சு எடுக்கிற ப்ராசஸ் இப்போ பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வாத்தோட முடியெல்லாம் தீச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கறி கட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வாத்தோட ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து அப்ளை பண்ணுறாங்க. மஞ்சள் எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அது மேலே இருக்க அந்த கிருமியெல்லாம் வந்து அழியணுன்றதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.